Hi students, நம்ம யூனிட் 8ல வந்து ஆல்ரெடி ரோல் ஆஃப் தமிழ்நாடுவின் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதாவது விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அதே 8th யூனிட்ல இருக்க இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த நீதி கட்சியோட சாதனைகள் என்ன, நீதி கட்சி அப்படின்ற விஷயம் வந்து தமிழகத்துக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீதி கட்சியோட தலைவர்கள் யார், நீதி கட்சியை வந்து எப்படி தோற்றுவித்தாங்க, எதனால் தோற்றுவித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ நீதி கட்சி அப்படின்னு வந்து இருக்குது. இந்த நீதி கட்சிக்கு அதிகப்படியான பேஸ், ஏன் இது வந்துச்சு அப்படின்றதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் வந்து ரொம்ப கம்மியான சதவீதத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3% இருக்கவங்க தான் யாருன்னா பிராமணர்கள். ஆனால் கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடிய சலுகைகள், அது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அது அதிகப்படியாக யாருக்கு தான் போய் சேருது அப்படின்னா பிராமணர்களுக்கு தான் போய் சேருது. அப்போ பிராமின்ஸ் இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஸோ அப்படி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அடித்தளம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நான் திராவிடன் அசோசியேஷன், அதாவது நான் பிராமின் அசோசியேஷன். பிராமணர் அல்லாதவர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த பிராமணர் அல்லாதவர் சங்கம் எதுக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும். இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முதுநிலை படிப்பு அதாவது பிஜி கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து அதிகப்படியான பிராமணர்கள் அல்லாதவர்கள் படிக்கவே இல்லை. ஸோ பிராமின்ஸ் மட்டும்தான் படிக்கிறாங்க. ஸோ இப்போ பிராமணர்கள் அல்லாதவர்கள் வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறதே இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த எஜுகேஷன் பற்றியான அவேர்னஸ் மக்களுக்கு தெரியணும். ஸோ சலுகைகள் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு விஷயம்தான், ஆனால் அதை வந்து அதிகமாக அனுபவிக்கிற ஒரு இடத்துல யார் தான் இருக்காங்க அப்படின்னா பிராமின்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டு வழக்கறிஞர்கள், ரெண்டு லாயர்ஸ் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்னென்னா நான் பிராமின் அசோசியேஷன், பிராமணர் அல்லாதார் சங்கம் அப்படின்னு. எந்த வருஷம் அப்படின்னா 1909 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் பேர் என்ன அப்படின்னா புருஷோத்தமன் இன்னொருத்தவர் பி சுப்பிரமணியம். ஸோ புருஷோத்தமன் பி சுப்பிரமணியம் அப்படின்ற இந்த ரெண்டு லாயர்ஸ் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா நான் பிராமின் அசோசியேஷன், 1909 மெட்ராஸ் பிரசிடென்சியில். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க 1909. ஆனால் வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த அசோசியேஷன் அப்படின்றது வந்து அதோட முடிவுக்கு வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பத்திரிகைகள் வந்து இவங்க ஆரம்பித்த இந்த அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மூலமா இந்த பிராமணர் அல்லாத சங்கம் அப்படின்றது ஒரு 2 வருஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் ஆரம்பித்து எல்லா நான் பிராமின் அசோசியேஷனுக்குமே ஒரு அடித்தளம் எது அப்படின்னா வந்து புருஷோத்தமனும் சுப்பிரமணியமும் சேர்ந்து ஆரம்பித்த இந்த நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 1911 வந்து கொஞ்சம் அதோட ஆரம்பித்து நிறைய பேரோட எதிர்ப்புனால வந்து அதோட தாக்கம் குறையிற நேரத்தில் தான் மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்த நடேச முதலியார் மெட்ராஸ் யுனைடட் லீக் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். மெட்ராஸ் யுனைடட் லீக் சென்னை ஐக்கிய சங்கம். ஸோ 1912 நட்டேச முதலியார் அவர்களால் ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் என்னென்னா மெட்ராஸ் யுனைடட் லீக், சென்னை ஐக்கிய சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம்.
ஸோ இவர் இதை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஒட்டுமொத்தமாக வந்து யாருக்காக போராட்டங்கள் அதிகமாகுது அப்படின்னா நான் பிராமன்ஸ்க்காக ஆரம்பித்த விஷயம்தான். அதுலேயும் வந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு இருக்கவங்களுக்காக போராட்டங்கள் வந்து அதிகமாகுது. அவங்களோட உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது நடேச முதலியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இன்னும் பல தலைவர்களை சந்திக்கிறாரு. ஸோ அது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஆர்கனைசேஷனோட மேம்பாடு அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்றது தான் ஒரு பர்டிகுலர் டைமில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திராவிடன் அசோசியேஷன், திராவிடன் அசோசியேஷன், தமிழில் திராவிட சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பெயர் 1914 மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவர் பல தலைவர்களை சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னோம். அப்படி இவர் பல தலைவர்களை சந்தித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இது அப்படியே கொஞ்சம் பெயர் மாற்றம் பண்ணுறாரு. ஏன்னா வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது வந்து தமிழர்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடம் கிடையாது. ஸோ அப்போ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து கேரளாவை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அதாவது மலையாளம் பேசும் மக்களும் இருக்காங்க, தெலுங்கு பேசும் மக்களும் இருக்காங்க, கன்னடம் பேசும் மக்களும் இருக்காங்க. இதை தாண்டி ஒரிசாவோட சில பகுதியுமே வந்து எதில் வருது அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே தான் வருது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆர்கனைசேஷனை இன்னும் பெருசாக மேம்படுத்தும் விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல தலைவர்கள் சேர்ந்து ஒரு புதுசாக அகெயின் இதோட பேஸாக வச்சு ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென் இந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றத வந்து நவம்பர் 20 1916 நம்ம ஆல்ரெடி நட்டேச முதலியார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவரோட வீட்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பல தலைவர்கள் இருக்காங்க. நட்டேச முதலியார் இல்லாமல் மிக முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னா தியாகராய செட்டியார், டி மாதவன் நாயர், டி மாதவன் நாயர். ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நட்டேச முதலியாரோட இல்லத்தில் தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து நவம்பர் 20, 1916 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேரும் மிக முக்கியமான தலைவர்கள். இதை தாண்டி இன்னொரு 30 பேர் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு தலைவர் யார் அப்படின்னா வந்து தியாகராய செட்டியார். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்த ஒருத்தர் தான் தியாகராய செட்டியார். ஸோ இவர் வந்து சவுத் இந்தியன் சேம்பர் அசோசியேஷனோட தலைவராக இருந்தார், சவுத் இந்தியன் சேம்பர் அசோசியேஷன். ஸோ அதாவது தென்னிந்திய வர்த்தக கழகத்தோட தலைவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா தியாகராய செட்டியார். சவுத் இந்தியன் சாம்பர் அசோசியேஷன். அதாவது தென்னிந்திய வர்த்தக குழுவோட தலைவர், தென்னிந்திய வர்த்தக சபையோட தலைவராக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து மெட்ராஸ் மாநகராட்சியோட தலைவரம் அதாவது மேயராகவும் செயல்பட்டவர் யார் அப்படின்னா தியாகராய செட்டியார். இவரோட ரொம்ப சிறந்த ஒரு சாதனை வந்து பின்னாடி அவங்களோட சாதனைகளில் பார்க்கலாம். ஸோ தியாகராய செட்டியார் அப்படின்றவர் வந்து மெட்ராஸ் அதாவது சென்னை மாநகராட்சி, சென்னை முனிசிபாலிட்டியோட சாரி கார்பரேஷனோட மேயராகவும் செயல்பட்டவர் யார் அப்படின்னா தியாகராய செட்டியார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் செயல்பட்டிருப்பார்.
ஸோ அடுத்த மிக முக்கியமான தலைவர் யார் அப்படின்னா டி மாதவன் நாயர். ஸோ மாதவன் நாயர் ஆக்சுவலி வந்து ஒரு டாக்டர். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே பிரிட்டிஷ் மிலிட்ரியில் வந்து டாக்டராக வேலை செஞ்சுருப்பார். ஸோ அப்படி இவர் டாக்டராக வேலை செய்யும் பொழுது இவருக்கு இவரோட வேலையை பாராட்டி இவருக்கு கேசு ஐ ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கேசர் ஐ ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டமும் மாதவன் நாயருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனோட கொள்கை வந்து என்ன அப்படின்னா வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கான உரிமைகள். ஸோ இவங்க நேஷ்னல் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணலை. பிரிட்டிஷ்கிட்ட வந்து பிராமின்ஸ் இல்லாதவங்களுக்கான ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றத கேட்டு வாங்குகிற ஒரு ஆர்கனைசேஷனாக தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ இந்த கட்சி தன்னோட கொள்கைகளை வந்து மக்களுக்கு எடுத்து கொண்டு போகணும். ஸோ மக்கள்கிட்ட எங்களோட கொள்கைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கணும். அதுக்கு இவங்க பயன்படுத்தின ஒரு மீடியம் தான் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி நியூஸ் பேப்பர் இவங்க என்னென்ன நியூஸ் பேப்பரை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்காங்க, தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க, ஸோ அது மாதிரி பழமொழி மக்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க ஆரம்பிக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்றது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் அதிகப்படியான மக்கள் பேசுகிற வந்து மொழியில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் மொழியில் ஒரு நியூஸ் பேப்பரும் அதே மாதிரி வந்து தெலுங்கு மொழியில் ஒரு நியூஸ் பேப்பரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க எல்லா கோரிக்கைகளும் யார்கிட்ட கேட்க போகிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட கேட்க போகிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக ஏதாவது ஒன்று செயல் பண்ணணும்னா அது இங்கிலீஷ் மட்டும்தான். அப்படி பார்க்கும்பொழுது ஆங்கிலத்துலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக மூணு நியூஸ் பேப்பரை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ அப்போ தமிழில் வந்து ஆரம்பித்த நியூஸ் பேப்பருக்கு இவங்க வைக்கிற பேர் தான் திராவிடன். ஸோ திராவிடன் அப்படின்ற நியூஸ் பேப்பரை தமிழ் மொழியிலையும் தெலுங்கு மொழியில் இருக்க நியூஸ் பேப்பரோட பேர் ஆந்திர பிரகாஷிகா. ஆந்திர பிரகாஷிகா. ஸோ இப்போ இந்த ரெண்டு மொழியில் இருக்க நியூஸ் பேப்பருக்கு பெயர் வச்சுட்டாங்க. இப்போ இங்கிலீஷ் மொழியில் இருக்க நியூஸ் பேப்பருக்கு ஒரு பெயர் வைக்கணும். ஸோ அந்த பெயர் வந்து கொஞ்சம் கேட்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே இருக்குது. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒட்டு மொத்தம் பேருமே இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 18th செஞ்சுரியில் ஃப்ரெஞ்சில் நடந்த ரெவல்யூஷன், அதாவது ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்றது. அப்போ இருந்த மேல்தட்டு மக்கள் அந்த லார்ட்ஸோட அந்த ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அப்போ ஆரம்பித்த ஒரு சின்ன கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒழிக்குது. அந்த கட்சியோட பேர் என்ன அப்படின்னா ராடிக்கல் ரிப்பப்ளிக்கன். ராடிக்கல் ரிப்பப்ளிக்கன். இந்த கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஃப்ரான்ஸில் வந்து கொண்டு வருது. அந்த கட்சி தங்களோட எண்ணங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு நியூஸ் பேப்பரோட பேர் என்ன அப்படின்னா லா ஜஸ்டிஸ். லா ஜஸ்டிஸ். ஸோ இந்த நியூஸ் பேப்பரோட பேர்லேருந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களோட நியூஸ் பேப்பரான ஆங்கில மொழி நியூஸ் பேப்பருக்கு ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்க. அப்போது தமிழ் நியூஸ் பேப்பரோட பேர் வந்து திராவிடன், தெலுங்கு நியூஸ் பேப்பருக்கு ஆந்திர பிரகாஷிகான்னு பேர் வச்சவங்க ஆங்கில மொழி நியூஸ் பேப்பருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என்ன பெயர் எடுக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவங்களா அவங்க ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயத்தையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெயராக வைக்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஸோ அப்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பரோட நேம் என்ன வச்சாங்கன்னா ஜஸ்டிஸ். ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே வந்து பயங்கரமாக வந்து பிரபலியம் அடையுது. எல்லா மக்களுமே வந்து இந்த கட்சியை வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற விஷயத்தை மறந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பெயரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ ஒட்டுமொத்த இந்தியாலேயுமே இவங்களோட அடையாளம் அப்படின்றது அந்த ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் மாறுறனால இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட பேரை என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுறாங்க. அப்படி மாற்றப்பட்ட ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதோட கம்ப்ளீட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் என்ன அப்படின்னா வந்து நீதி கட்சி. அப்போது இந்த பத்திரிகையோட பிரபலம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த கட்சியோட பேரை மாற்றுது. அப்படி உருவானது தான் என்ன அப்படின்னா நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றவங்க வந்து உருவாயிட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே என்ன ஆகுது அப்படின்னா பிரபலியமும் ஆயிட்டாங்க. இவங்க பிரபலியம் ஆகிறதுக்கு நிறைய காரணங்களும் இருந்துச்சு. ஸோ மாண்டாக்யூ டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது August 20, 1917 இந்தியாவுக்கான செக்ரட்டரியாக இருந்த எட்வர்ட் சாமுவேல் மாண்டாக்யூ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆகஸ்ட் பிரகடனம், அதாவது ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படி அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தியாகராய செட்டியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு ப்ரப்போசல் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மாண்டாக்யூக்கு அனுப்பி விடுறாரு. எப்போ அப்படின்னா 1917. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, அதாவது பிராமினர் அல்லாத பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமினர் அல்லார் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதில் தியாகராய செட்டியார் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா ஒட்டுமொத்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட மக்கள் தொகை அப்படின்றது 4.1 crore. ஓகே, 4.1 crore பீப்புள்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்காங்க. ஆனால் இதில் வெறும் 1,500,000 பேர் மட்டும்தான் யார் அப்படின்னா பிராமினர்கள். அந்த வெறும் 1,500,000 பேருக்கு மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா அரசாங்கம் கொடுக்குற அத்தனை சலுகைகளும் போகுது. அப்போ அந்த 1,500,000 பேரை தவிர இருக்கிற மிச்சம் எல்லாருக்குமே என்னாகுது அப்படின்னா வந்து அரசாங்கம் கொடுக்குற எந்த சலுகைகளுமே என்னாகுது அப்படின்னா வந்து வந்து சேர மாட்டேங்குது. ஸோ அப்படி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் பிராமின்ஸ்க்கான எல்லா உரிமைகளையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த மேனிஃபெஸ்டோவில் எழுதி யாருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா வந்து எட்வர்ட் சாமுவேல் மாண்டாக்யூக்கு அனுப்புகிறாரு. யாருன்னா தியாகராய செட்டியார். அதுக்கப்புறம் 1917 என்ன ஆகுது அப்படின்னா வந்து மாண்டாக்யூ டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அடுத்த விஷயமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான போராட்டங்களை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கான உரிமைகளை கேட்குறாங்க. ஸோ இந்த மேனிஃபெஸ்டோ பற்றியான இந்த பிரகடனம் பற்றியான டிஸ்கஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்தியாவில் நடக்குது. ஸோ அதில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பாக யார் பங்கு பெறா அப்படின்னா டிஎம் நாயர் தான் வந்து பங்கு பெறார். ஸோ 1919 மாண்டாக்யூ செம்ஸ்ஃபோர்ட் அப்படின்றவங்களோட ஆக்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடும் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கேட்குது. ஸோ அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பாக யார் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா டிஎம் நாயர் இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ இந்தியாவில் இதுக்கான டிஸ்கஷன் நடக்குது, இந்த கேஸ் நடக்குது. லேட்டர் ஆன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேஸ் லண்டன் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஈவன் டிஎம் நாயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லண்டன் கோர்ட்லேயுமே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்காக போகிறாரு. அந்த இடத்துல வந்து அவர் உடல்நலக்குறைவால் என்ன ஆகுறாரு அப்படின்னா வந்து இறந்து போகிறாரு. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு நாமினேட்டட் மெம்பராக இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தையே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ அப்போது ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்றவங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டசபையில் வந்து உறுப்பினர்களாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நியமனம் பண்ணுறாங்க. அது யாரோட முயற்சினால தான் நிறைவேறுது அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முயற்சினால தான் நிறைவேறுது. ஓகே, அப்போ 1919 வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து மாண்டாக்யூ செம்ஸ்ஃபோர்ட் சட்டம் வந்து வருது. அது மூலமாக மாநிலங்களில் இரட்டை ஆட்சி, அதாவது டயாட்சி சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. பட் இந்த டயாட்சி சிஸ்டமை காங்கிரஸ் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கேட்டது ஹோம் ரூல், அதாவது தன்னாட்சி. ஆனால் பிரிட்டிஷ் கொடுத்தது என்னமோ இரட்டை ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம். அதனால காங்கிரஸ் அதை ஒத்துக்கலை. பட் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமா 1920 மெட்ராஸ் பிரசிடென்சியில் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் 93 இடங்களில் 68 இடங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சு
தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்களோட முதல் ஆட்சி காலம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டோட முதல்வர் யாரு, தமிழ்நாட்டோட சிஎம் யாரு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வரும்போது அந்த கட்சியோட தலைவராக ரொம்ப காலம் இருந்த தியாகராய செட்டியாரை எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் தியாகராய செட்டியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஒத்துக்காத ஒரு நிலையில் எல்லாருமே சேர்ந்து தமிழகத்தின் முதல், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஃபர்ஸ்ட் சிஎம்ஐ யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுப்புராயலு ரெட்டியார். இவர் தான் 1920 தமிழ்நாடோட சிஎம், த ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்கிறோம், சுப்புராயலு ரெட்டியார். பட் இவர் வராரு வந்து 1921 என்ன ஆகுறாரு அப்படின்னா காலமாகறாரு, அதாவது இறந்துடுறாரு. 1921 இவர் இறந்துடுறார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் அப்படின்றதான் வந்து என்னது அப்படின்னா வந்து ஆட்சி காலகட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. வந்து ஒரே ஆண்டுகளில் யார் இறந்துடுறாங்கன்னா சிஎம் இறந்துடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சபையில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம் கேண்டிடேட்டை அப்பாயிண்ட் பண்ணும். அப்படி அப்பாயிண்ட் ஆன ஒருத்தர் தான் யார் அப்படின்னா பனகல் ராஜா, அதாவது பனகல் ஊரோட ராஜா, ராஜா ஆஃப் பனகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, இவருக்கு ஒரு ஒரிஜினல் பேர் இருக்குது. இவரோட பேர் என்ன அப்படின்னா பனங்கட்டி ராமராய நிங்கர். பனங்கட்டி ராமராய நிங்கர் அப்படின்றவர் தான் வந்து இவரோட ஒரிஜினல் பேர். அப்போ 1920 எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணுது. சுப்புராயலு ரெட்டியார் மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சராக உள்ளே வராரு. 21 அவர் இறந்து போகிறனால அப்போ யார் சிஎம்மாக இருக்காங்க அப்படின்னா பனங்கட்டி ராமராய நிங்கர், அதாவது பனங்கல் ராஜா அப்படின்றவர் சிஎம்மாக இருக்கார். அதுக்கப்புறம் 1923 எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்மாவே யார் வரா அப்படின்னா பனகல் ராஜா வரார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்மா பனகல் ராஜா வரார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் ஆட்சி காலம் யாரோட கையில் தான் இருக்குது அப்படின்னா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கையில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆப்போசிஷன்னே பெருசாக யாருமே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் அப்படின்றவங்க வந்து அரசியல் கட்சியாக இல்லாத ஒரு விஷயத்தை தான் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ அவங்க அரசியலை ஈடுபடலை 1926 வரைக்கும். அப்போ 1926 ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. இந்த நீதி கட்சியை அப்போசிஷனாக நிற்கிறதுக்காக ஒரு கட்சி உருவாகுது, அதுதான் சுயராஜ்ய கட்சி. சிஆர் தாஸ் மோதிலால் நேருவால் ஆரம்பிக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து 1926 எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டியை அப்போஸ் பண்ணி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது சுயராஜ்ய கட்சிக்கு மெஜாரிட்டி வின் பண்ணுறாங்க. பட் காந்தியடிகள் அப்படின்றவர் வந்து 1926 ரேஞ்சில் வந்து ஜெயிலேருந்து வெளில வந்தோடனே திருப்பியும் அவங்களோட அந்த கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்க மறுத்துடுறாங்க சுயராஜ்ய கட்சி. ஸோ இப்போ நீதி கட்சிக்கிட்டேயும் பெரும்பான்மை கிடையாது அப்படின்ட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டிபெண்ட் கேண்டிடேட், சுயேட்சை வேட்பாளர் தான் என்னவாகிறாரு அப்படின்னா தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வரார். அவர் தான் யார் அப்படின்னா சுப்புராயன். இவர் தான் தமிழகத்தின் ஃபர்ஸ்ட், அதாவது இன்டிபெண்ட் கேண்டிடேட், சுயேட்சை வேட்பாளர், இன்டிபெண்ட் கேண்டிடேட். இவருக்கு ஒரு ஸ்பெஷல் நேமும் இருக்குது. இவர் தான் தமிழகத்தின் கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னா சுப்புராயன், கருப்பு குதிரை. பிளாக் ஹார்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் யார் வந்து ஆட்சி செய்கிறா அப்படின்னா சுப்புராயன் அப்படின்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆட்சி செய்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் 1930 வந்து நடந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறா அப்படின்னா சுயராஜ்ய கட்சி இல்லாத ஒரு காரணத்தெலாம், அப்பயே சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ அகெயின் ஆப்போசிஷனுக்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல அகெயின் வந்து யார் தான் வின் பண்ணுறா அப்படின்னா வந்து நீதி கட்சி வின் பண்ணுது.
நீதி கட்சியோட முன்னுசாமி நாயுடு. முனுசாமி நாயுடு அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நீதி கட்சியோட சிஎம்மா மெட்ராஸ் பிரசிடென்சியில் வரார். ஸோ நெக்ஸ்ட் இவர் வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுதே இவரை ரீப்ளேஸ் பண்ணி நீதி கட்சியோட அடுத்த சிஎம் வராரு. அவர் தான் யார் அப்படின்னா பொப்பிலி ராஜா. பொப்புலி ராஜா அதாவது பொப்பிலி அப்படின்ற ஊரோட அரசர் தான் யார் அப்படின்னா இவர் பொப்பிலி ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட பேரும் வந்து ஒரிஜினல் நேம் ஒன்று இருக்குது. ஸோ இவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண ரங்காராவ். ஸோ நம்ம ஆல்ரெடி பனங்கல் ராஜாவோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி பொப்பிலி ராஜாவோட ஒரிஜினல் பேரும் என்ன அப்படின்னா வேற ஒன்று இருக்குது, அதான் ராமகிருஷ்ண ரங்காரா. ஸோ 1932 தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்கார். அகெயின் 1934 எலெக்ஷனில் வின் பண்ணி பொப்பிலி ராஜா தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமைச்சரவையை வந்து அமைக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் 1934 வரைக்கும் படிச்சிட்டோம். ஆனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து 1937 வரைக்குமே இந்த நீதி கட்சியோட ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீதி கட்சியில் அதுக்கப்புறம் சிஎம்மாக இருந்தது யார், ஒரு ரொம்ப குறிப்பிட்ட காலகட்டம், ஒரு 4 மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 1937 சில ரெண்டு பேர் வந்து என்னவா இருக்காங்கன்னா நீதி கட்சியோட சிஎம்மாக இருக்காங்க. ஸோ 1937 பிடி ராஜன் அப்படின்றவர் ரொம்ப குறுகிய காலகட்டம் என்னவா இருக்கார் அப்படின்னா தமிழகத்தோட சிஎம்மாக இருக்கார். அதே 37 கேவி ரெட்டி அப்படின்றவரும் என்னவா இருக்கார் அப்படின்னா வந்து சிஎம்மாக இருக்கார். ஸோ இதோடு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த நீதி கட்சியோட ஆட்சி காலம் அப்படின்றது நிறைவடையுது. 1920 ஆரம்பிக்கிறவங்க, அதாவது 1920 சுப்புராயலு ரெட்டி, அவரோட தலைமையில் ஆரம்பித்த நீதி கட்சி அப்படின்றவங்களோட ஆட்சி காலம் கடைசியாக 1937 கேவி ரெட்டி அவரோட தலைமையில் நிறைவடையுது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 17 இயர்ஸ் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியை ரூல் பண்ணது யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. இன்பிட்வீன் இந்த டைம் பீரியடை மட்டும் எராடிகேட் பண்ணிடலாம், ஏன்னா வந்து அதில் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரூல் பண்ணார் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் 13 ஆண்டுகள் வந்து நீதி கட்சியோட ஆட்சி தான் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தமிழகத்துலேயும் சரி இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சரி, அப்போது கல்வி தான் எல்லாத்துக்குமே அடித்தளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பட்ஜெட், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிப்பாங்க, அதில் இருக்க அமௌண்ட் அப்படின்ற விஷயத்தை, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது கல்விக்காக ஒதுக்கீடு பண்ணி வைக்கிறாங்க இல்லையா அந்த அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஆக்சுவலி பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு எல்லாருமே போவாங்க. அப்போ அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதா அதிகமாக யார் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வந்து பிராமணர்கள் தான். அப்போ உயர்கல்விக்காக ஒதுக்கீடு படுற கம்ப்ளீட் அமௌண்ட் எல்லாருமே யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா பிராமணர்களுக்கு சாதகமாக மட்டும்தான் இருக்குது. அப்போது கீழே அதாவது அந்த தொடக்க கட்ட கல்வி அப்படின்ற ஒரு விஷயம், தொடக்க பள்ளிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இவங்களோட காலகட்டத்தில் அதாவது 1920 1928 இந்த ரேஞ்சஸில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 19,000 தொடக்க கல்விகள் தொடக்க பள்ளிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே தெரியும் சர்வசிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம். பட் இந்த மாதிரியான முழக்கங்களை சட்டமாகவே இவங்க எப்போ பயன்படுத்தியிருக்காங்க, எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1923 எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த எப்போவே சொல்கிறாங்க அப்படின்னா 1923 சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உயர்கல்விகளில் அதாவது கரெக்டாக மருத்துவ படிப்புகளில் வந்து
நீங்கள் மருத்துவ படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்று வெளியில் வரணும் அப்படின்னா சான்ஸ்கிரிட் ஒரு பாடமாக வந்து படித்து அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து உங்களுக்கான அந்த டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா அது கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஸோ இது திராவிட நாடு, அதாவது திராவிடர்கள் அப்படின்றது. ஸோ அவங்க அவங்கவுங்க மொழியிலேயே வந்து படித்து அதில் வந்து தேர்ச்சி பெற்று வெளில வந்தால் மட்டுமே போதும், சான்ஸ்கிரிட் அப்படின்ற அந்த சமஸ்கிருத மொழியில் தேர்ச்சி பெற்றாதான் வந்து அந்த டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு முறையை கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணது யார் அப்படின்னா நீதி கட்சி. அப்போது 1924 பரசுராம பத்ரு அப்படின்றவர் தான் அப்போ இருந்த எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ இவர் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக நீங்கள் படிக்காமையே மருத்துவ படிப்புகளை என்ன பண்ணலாம், படித்து முடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சட்டமாக மாற்றின பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா பரசுராம பத்ரு அப்படின்றவர். அப்போ தான் அவர் தான் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், வேறு என்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க அதிகமாக யாரை தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒதுக்கப்பட்ட மக்களை தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பல பெயர்கள் வச்சுருந்தாங்க, பறையர் பல்லர் அப்படின்ற மாதிரியான பல பெயர்களில் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மண்ணில் பிறந்தா எல்லாருமே வந்து சமமானவங்க. ஸோ அவங்களை இந்த மாதிரியான வார்த்தைகள், அதாவது இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அவங்கள கூப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆதி திராவிடன், ஆதி திராவிடன் அப்படின்ற மாதிரியான ஆதி திராவிடர்கள் அப்படின்ற மாதிரியான பறையர் பல்லருக்கு பதிலாக ஆதி திராவிடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த நீதி கட்சி தான் கொண்டு வந்துச்சு. அதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா எம்சி ராஜா மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 1923 சொல்கிறாரு மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ ஆதி திராவிடன் அப்படின்ற வார்த்தையும் ஆதி ஆந்திரா அப்படின்ற ஒரு வார்த்தையும் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா எம்சி ராஜா. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பறையர் பல்லர் அப்படின்ற வார்த்தைகள் வந்து இழிவான வார்த்தைகள், அதை யாருமே இனிமேட்டு யாரையுமே கூப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஆதி திராவிடர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கொண்டு வர்றாரு எம்சி ராஜா. இவருக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எம்சி ராஜா தான் வந்து இந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த இனத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்சி ஃப்ரம் டிப்ரெஸ்டு கிளாஸ், ஃபஸ்ட் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவையோட உறுப்பினராக இருந்த முதல் ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா எம்சி ராஜா. அதுவும் இல்லாமல் இவர் அதோட துணைத் தலைவராகவும் இருந்திருப்பார். ஓகேயா? ஸோ இவர் என்ன அப்படின்னா வந்து டெப்டி லீடராகவும் இருந்திருப்பார். டெப்டி லீடர் துணை தலைவராகவும் இருந்திருப்பார் ஜஸ்டிஸ் பார்ட்டியில். ஓகேயா? ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அமைச்சரவையில் இவர் தான் வந்து துணைத் தலைவர், டெப்டி லீடராகவும் இருந்திருப்பார். அதே மாதிரி இப்போது எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடக்கப்பள்ளியை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தொடக்கப்பள்ளியில் வந்து நீங்கள் வந்து படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போ வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய தடைக்கற்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் எந்த இடத்துல தங்கி படிப்போம் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் வந்து வெளியில் வருது. ஸோ அதுக்காக இந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விடுதிகளை கட்டுறாங்க. ஸோ அந்த விடுதிகளை கட்டுற முழுமையான பொறுப்பு யார்கிட்ட வருது அப்படின்னா எம்சி ராஜா கிட்ட தான் வருது. ஸோ இவர் தான் தமிழ்நாட்டோட டிப்ரஸ் கிளாஸ்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒதுக்கப்பட்ட மக்களின் தந்தை தமிழகத்தில் யார் அப்படின்னா வந்து எம்சி ராஜா. டிப்ரஸ் கிளாஸோட ஃபாதர் ஆஃப் டிப்ரஸ் கிளாஸ் இன் தமிழ்நாடு யாருன்னா எம்சி ராஜா. ஒதுக்கப்பட்ட மக்களின் தந்தை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்சி ராஜாவை சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு வந்து அதிகப்படியான ஹாஸ்டல்ஸ், அவங்க தங்கி படிக்கிறதுக்கு அதிகப்படியான ஹாஸ்டல்ஸ் யார் கட்டுறா அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி கட்டுறாங்க. அது யாரோட தலைமையில் கட்டுறாங்கன்னா எம்சி ராஜாவோட தலைமையில் கட்டுறாங்க. ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நட்டேச முதலியார் அப்படின்னு ஒருத்தரை படித்தோம். அவர் 1916 என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து
ஆதி திராவிட பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ஸ் அப்பவே கட்டுவார், விடுதிகள். ஆதி திராவிடன் ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி திராவிடன் ஹாஸ்டல்ஸ் ட்ரிப்ளிகன் சொல்றோம் இல்லையா, திருவல்லிக்கேணி அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஆதி திராவிடன் ஹாஸ்டல்ஸ் அப்பவே என்ன பண்ணுவார் அப்படின்னா நட்டேச முதலியார் கட்டியிருப்பாரு. ஸோ அதோட பேஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயமும். ஸோ அதை பின்பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நீதி கட்சியை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் வந்து தங்கும் விடுதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டினாங்க. வேறு என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்களோட காலகட்டத்தில் தான் பஞ்சமி நிலங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் போய் சேர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் பஞ்சமி நிலங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்துச்சு, ஆனால் அது வந்து மக்களுக்கு சரியாக போய் சேரலை. ஸோ இவங்களோட காலகட்டத்தில் தான் லட்சக்கணக்கான ஏக்கரில் இருக்கிற பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா போய் சேர்ந்தது. வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னும் பொழுது, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட மக்கள்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பொது இடங்களில் வந்து புழங்க முடியாது. ஸோ சாதாரண மக்களோட சமமாக எந்த இடத்துலையுமே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஸோ ஒரு நார்மலான ஒரு கிணத்துல வந்து அவங்க வந்து தண்ணி எடுக்க முடியாது, நார்மலாக ஒரு ரோட்டில் அவங்க போக முடியாது, இந்த மாதிரியான அடக்குமுறைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுவும் தவறான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்த கட்சி எதுன்னா நீதி கட்சி. ஸோ நீதி கட்சியை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும் ரெட்டமலை ஸ்ரீனிவாஸ், ரெட்டமலை ஸ்ரீனிவாஸ். ஸோ இவரும் வீரையன், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பொது இடங்களில் ஆதி திராவிட மக்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மற்ற மக்கள் மாதிரி சமமான உரிமையில் வந்து ஈடுபடலாம். பொது இடங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வர்றதை வந்து யாரும் தடுக்கக்கூடாது, அதை மீறி தடுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஸோ யாரெல்லாம் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேசஸ் வருதோ அவங்களுக்கு ₹100 அபராதம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. ஸோ ₹100 பெனால்ட்டி யாருக்கு அப்படின்னா வந்து இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸை வந்து அலோவ் பண்ணாத எல்லாருக்குமே, ஜென்ரலான ஒரு பிளேஸில் வந்து அலோவ் பண்ணாதவங்களுக்கு ₹100 அபராதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சட்டமாக மாற்றுறாங்க ரெட்டமலை ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவரும் வீரையன் அப்படின்றவங்க. இதுவும் நீதி கட்சியோட சாதனை. அப்போ நீதி கட்சி வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம், 1930 ஓகேயா, இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். 1930 வந்து எப்படி பொது இடங்களில் எல்லாத்தையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் பஸ் இருக்கு இல்லையா, போக்குவரத்து சாதனங்கள், இதுலேயுமே வந்து இந்த ஆதி திராவிடர்களை வந்து என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போது SCST பீப்புளை பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் அவங்க ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த 1930 சட்டமாக்குறாங்க. ஸோ SCST பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் மற்ற மக்கள் மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்த 1930 சொல்கிறாங்க. ஸோ பஸ் டிரான்ஸ்போர்ட் யாருக்கு அலோவ் இருக்குது அப்படின்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து SCST பீப்புளை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வேறு என்ன சாதனைகள் இவங்களோட மிக முக்கியமான வேறு என்ன சாதனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம இப்போ இந்த கேஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இப்போ நம்மளோட நடைமுறையில் இருக்க கோட்டா முறை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், இந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவங்க தான் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க, அதை தான் கம்யூனல் ஜிஓ அப்படின்னு சொல்கிறோம். கம்யூனல் ஜிஓ ஸோ 1921-22 கம்யூனல் ஜிஓ அப்படின்ற ஒரு விஷயத்த பாஸ் பண்ணுறாங்க. கம்யூனல் ஜிஓ ஸோ கம்யூனல் ஜிஓ அப்போ கம்யூனல் ஜிஓ அப்படின்னா என்னென்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம், வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. ஸோ இதை 1921-22 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ரெண்டு டேட்டும் இருக்கும், செப்டம்பர் 16, 1921, ஆகஸ்ட் 15, 1922. இதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், செக்ஷன் 128 கிளாஸ் 8. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கம்யூனல் ஜிஓவை பாஸ் பண்ணுறாங்க.
அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் இது செயல்பாட்டில் இருக்கும். அந்த 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆராய்ச்சி அதுக்கான விஷயத்தை செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 1928ல் முத்தையா முதலியார், முத்தையா முதலியார் இவர் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அக்யூரட்டாக கோட்டா முறையை கொண்டு வந்தவர். ஸோ சுப்புராயன் அப்படின்றவர் வந்து சிஎம்மாக இருக்கும்போது முத்தையா முதலியார் அப்படின்றவர் தான் கோட்டா முறையை அறிமுகப்படுத்தினவர். ஸோ இவரை தான் தமிழ்நாட்டோட கம்யூனல் ரெப்ரசன்டேஷனோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்புவாத இடஒதுக்கீடின் தந்தை அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா முத்தையா முதலியார் அப்படின்றவரை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பில் பாஸ் ஆகும்போது நிறைய விஷயம் வந்து அந்த அமைச்சரவையில் நடக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த பில் இருக்கு இல்லையா, இதை வந்து பாஸ் பண்ண தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பில்லை பாஸ் பண்ணவர் வந்து முன்னுசாமி. இதில் நிறைய பேர் வரும். என்ன அப்படின்னா, இந்த பில்லை பாஸ் பண்ணவர் யார் அப்படின்னா முனுசாமி. இதில் முன்மொழிந்தவங்க வழிமொழிந்தவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, தட் மீன்ஸ் சப்போர்ட் பண்ணவங்க. ஸோ இந்த பில்லுக்கு இதுக்கான முன்மொழிவு அறிக்கையை சொன்னது யார் அப்படின்னா சண்முகம் அப்படின்றவர் தான் முன்மொழிஞ்சிருப்பார். சண்முகம். ஸோ இவர் ஒரு கோட் சொல்லியிருப்பார், இன்னைக்கு இந்த இடத்துல நடக்க போகிற ஒரு விஷயம், அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், கோட்டா முறையில் வகுப்புவாத இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட ஃப்யூச்சரில் யாருனாலுமே இதை நம்ம நிறைவேற்றினதுக்காக நம்மளை எல்லாருமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. காலத்தோட மிக முக்கியமான ஒரு டிசிஷன் இது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சண்முகம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் தான் முன்மொழிஞ்சிருப்பார். இதை வழிமொழிஞ்சவர் யார் அப்படின்னா நடேச முதலியார் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் தான் வந்து இந்த பில்லுக்கு வந்து வழிமொழிகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இல்லையெனில் வரி இல்லை. ஸோ நீங்கள் எங்களுக்கு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் தரல, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எங்களுக்கு தரலை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டாக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயமாக தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த கம்யூனல் ஜிஓ அப்படின்ற விஷயம் பாஸ் ஆகி அல்ல கோட்டா முறை அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. அப்போ கோட்டா முறையை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா முத்தையா முதலியார் அப்படின்றவர். அந்த பில்லை பாஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முனுசாமி அப்படின்றவர். அந்த பில்லுக்கு முன்மொழிஞ்சது சண்முகம், வழிமொழிந்தவர் யார் அப்படின்னா வந்து நடேச முதலியார் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ வேறு என்ன சாதனைகள் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸும் இவங்க காலத்தில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போது 1925-26 தான் ஆந்திரா யூனிவர்சிட்டி அப்படின்ற விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க. ஆந்திரா யூனிவர்சிட்டி, ஆந்திரா பல்கலைக்கழகம். ஸோ ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படின்ற விஷயம் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து 1925-26 வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஸோ தமிழர்களுக்காக 1929 சிதம்பரம்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் ஓப்பன் ஆகுது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ ஆந்திர பல்கலைக்கழகம் 1925-26 அதே மாதிரி 1929 வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு விஷயமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீதி கட்சி அப்படின்றவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வேறு என்ன சாதனைகள் இவங்களோட சாதனைகளில் மிக முக்கியமான ஒரு சாதனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கோயில்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் வருவாய் அப்படின்றது அதிகமாக ஈற்று ஒரு இடமா வந்து எது இருந்துச்சுன்னா கோயில்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த கோயில்களில் வந்து அதிகப்படியான ஊழல் நடக்குது. இந்த கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகப்படியாக வந்து எங்கே நடக்குது அப்படின்னா கோயில்களில் நடக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்து அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். பட் இதை பற்றியான பில் வந்து 1920s 1921 என்ன ஆகுது அப்படின்னா வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அது சட்டமாக வந்தது எப்போ அப்படின்னா 1926 அறநிலைய சட்டம், ஹிந்து ரிலிஜியஸ்
Endowment Act. Hindu Religious Endowment Act. ஸோ 1921லேயே இதை பற்றி பேசுவாங்க, ஆனால் இது நடைமுறைக்கு வந்தது தான் எப்போ அப்படின்னா வந்து 1926ல் சட்டமாக வந்தது. ஸோ வேற என்ன சாதனைகள்? ஸோ பெண்களோட முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் எந்த ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அதுக்கு சமமாக சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு சொசைட்டியில் வந்து விமென்ஸ் அப்படின்றவங்க வந்து முன்னேறாமல் என்ன ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது பெண்களுக்கான முன்னுரிமையும் கொடுத்த ஒரு கட்சி எதுவாக தான் இருந்துச்சுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கான வாக்குரிமையை வந்து முதல் முதலாக கொடுத்தது யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. 1921ல் கிருஷ்ணன் அப்படின்றவர் தான் இந்த பில்லை பாஸ் பண்ணுறாரு. கிருஷ்ணன் ஓட்டிங் ஃபார் விமென், ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்ற பில்லை பாஸ் பண்ணுறாரு 1921ல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 44 பேர் வந்து இந்த பில்லுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பில் வந்து அப்போ நிறைவடையலை. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா லேட்டர் ஆன் கவர்னர்கிட்ட போது கவர்னர் அதுக்கு ஒப்புதல் தரலை. அதுக்கப்புறம் 1926ல் தான் இது நடைமுறைக்கு வருது. ஸோ 1921 ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும், ஆனால் அது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1926 எலெக்ஷன்லேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமென்ஸ் அப்படின்றவங்க வந்து ஓட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஸோ அப்போ பெண்களை வந்து மேம்படுத்தும் விதமாக இந்த கட்சி செஞ்ச இன்னொரு ஒரு மிகப்பெரிய சாதனை தான் என்ன அப்படின்னா இந்த 1926ல் முதல் முதலாக சட்ட மேலவைக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து நியமன உறுப்பினராக அனுப்புகிறாங்க. ஸோ நாமினேட்டட் மெம்பராக வந்து ஒரு விமனை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புகிறாங்க. அவங்க தான் யாருன்னா முத்துலக்ஷ்மி அம்மையார். ஸோ முத்துலக்ஷ்மி ரெட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ முத்துலக்ஷ்மி ரெட்டி தான் 1926ல் எம்எல்சியா சட்ட மேலவை உறுப்பினர்னால ஞாபகம் வச்சுக்கோங்க நியமிக்கப்பட்ட நாமினேட்டட் மெம்பர். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்சி, ஆனால் வந்து நாமினேட்டட் மெம்பர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மி பதி அப்படின்னு ஒருத்தவங்களை படிச்சிருப்போம், அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ முத்துலக்ஷ்மி ரெட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எம்எல்சியாக அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க ஈவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சட்ட மேலவையோட துணை தலைவராகவும் செயல்பட்டதாக சொல்கிறாங்க, துணை தலைவராகவும் செயல்பட்டாங்க. இவங்க இந்த எம்எல்சியாக இருக்கும் பொழுது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவதாசி முறையை வந்து ஒழிக்கும் சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு அரும்பாடு பட்டிருப்பாங்க. அதோட முடிவில் தான் வந்து 1930ல் தேவதாசி முறை அப்படின்றதோட ஒழிப்பு சட்டம் வரும். தேவதாசி ஆக்ட், அபாலிஷன் ஆஃப் தேவதாசி ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். பட் இந்த தேவதாசி சட்டம்ல ஒரு சின்ன குளறுபடி இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 18 வயசு நிரம்பின ஒரு பொண்ணு தானாக விரும்பி தேவதாசியாக இருக்கணும்னு நினச்சா அந்த பொண்ணு தேவதாசியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தான் இந்த சட்டம் வந்து நிறைவேறும். ஆனால் அந்த விஷயமும் என்ன அப்படின்னா வந்து தப்பு, ஏன்னா அது மூலியமாகவும் வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பியும் அந்த சட்டம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸோடு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1948ல் ஓமாந்தூர் ராமசாமியோட அமைச்சரவையில் என்ன ஆகுது அப்படின்னா சுப்புராயன் அப்படின்ற ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பியும் இந்த தேவதாசி அபாலிஷன் ஆக்டை என்ன பண்ணுறாருன்னா அந்த வித்தியாசம் இருந்துச்சு இல்லையா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து விரும்பி தானாக வந்து தேவதாசியாக போனாலும் தேவதாசியாக போகணும்னு நினச்சா போகலாம், அது வந்து என்ன அப்படின்னா இந்த லா கீழே வராது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா எராடிகேட் பண்ணி அபாலிஷன் ஆஃப் தேவதாசி ஆக்ட் 1948ல் என்ன ஆகுதுன்னா ஒரு முழுமையாக வந்து நிறைவடையுது. அபாலிஷன் ஆஃப் தேவதாசி ஆக்ட், தேவதாசி ஆக்ட் 1948. அதுதான் இந்த 1930க்கும் 1948க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ சொல்லியிருப்பாங்க யாராவது இன்கேஸ் வந்து ஒரு பெண்ணை வந்து தேவதாசியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சித்திரவதையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயமும் ₹500 அபராதம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வேறு வந்து என்ன வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சாதனைகள், இது இல்லாமல் வேறு என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குவாலிஃபைடான பர்சன் தான் என்ன ஆகணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புக்கு வரணும். ஸோ ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்க போகிற ஒரு பொறுப்பில் யார் தான் இருக்கணும் அப்படின்னா வந்து தகுதியான ஆட்கள் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததும் நீதி கட்சி.
பணியாளர் தேர்வாணையம். 1924ல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பணியாளர் தேர்வாணையம், பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1926ல் லீ கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. லீ அவர்களோட தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அவங்களோட அறிக்கையின் படி தான் என்ன ஆகும் அப்படின்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ 1929ல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இன்னைக்கு இருக்க டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ இது வந்து பொது பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லுவாங்க, இது பணியாளர் தேர்வாணையம். ஸோ 1924ல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் லீ கமிஷன் இருக்காங்களே, அவங்களோட பரிந்துரையின் பேரில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற ஒரு விஷயம் நடைமுறைக்கு வருது. அதை நடைமுறைப்படுத்தின முதல் ப்ராவின்ஸும் எது அப்படின்னா, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது அத்தனையுமே தான் யாரோட சாதனைகள் அப்படின்னா வந்து நீதி கட்சியோட சாதனைகள். ஸோ இந்த நீதி கட்சி அப்படின்றது கிட்டத்தட்ட 1937 வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியில் இருக்காங்க. 37க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, காங்கிரஸ் அப்படின்றவங்க வந்து நேரடி தேர்தலில் ஈடுபடுறாங்க. ஸோ காங்கிரஸோட பிரபலியத்துக்கு முன்னாடி நீதி கட்சி அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அது இல்லாமல் நீதி கட்சியில் வந்து அதிகப்படியான குளறுபாடுகள் இருக்குது. ஸோ நிறைய டிப்ரஸ் கிளாஸ் லீடர்ஸ், அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள் இனத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து தனித்தனியாக போய் கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தனித்தனியாக செதறி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 1937 எலெக்ஷனில் நீதி கட்சி காங்கிரஸ் கிட்ட படுதோல்வி அடைகிறாங்க. ஸோ அப்படி தோல்வி அடையும் பொழுது தான் 1938ல் பெரியார் வந்து, தந்தை பெரியார் நீதி கட்சியோட தலைவராக உள்ள வர்றார். நம்ம சிஎம் லிஸ்ட்டு பார்த்தோம், அதில் 1937ல் கே வி ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் லாஸ்ட்டு சிஎம்னு படித்தோம். அவர் தான் ஆக்சுவலி அப்போ நீதி கட்சியோட தலைவராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் 1938ல் நீதி கட்சியோட தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பை யார் ஏற்கிறா அப்படின்னா, தந்தை பெரியார் ஏற்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பெரியாரோட கொள்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இனிமேட்டு இது அரசியல் ரீதியான கட்சியாக இல்லாமல் இது கழகமாக மாறப்போகுது. அதாவது அரசியலை ஈடுபடாமல் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு கழகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் 1944ல் சேலமில் நடந்த மாநாட்டில் நீதி கட்சி அப்படின்ற ஒரு பெயர் மாற்றம் அடையுது. ஸோ நீதி கட்சியோட பெயர் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடையுது. இந்த திராவிட கழகம் அப்படின்னு பெயர் சூட்டினவர் யாருன்னா, தந்தை பெரியார். பட் இந்த திராவிட கழகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முன்மொழிஞ்சவர் யாருன்னு கேட்டால், அறிஞர் அண்ணா. ஸோ அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றவங்களோட எண்ட் அப்படின்றது என்றைக்குமே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து அதோட பேஸில் தான் இன்றைக்கி இருக்க திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இந்த பேஸ்லேருந்து உருவான கட்சிகள் அப்படின் தான் சொல்கிறாங்க. ஸோ சேலம் மாநாட்டில் 1944ல் திராவிட கழகம் அப்படின்ற பெயர் பெயர் மாறின ஒரு கட்சி தான் எது அப்படின்னா, நீதி கட்சி. ஸோ இதுதான் நம்மளோட சிலபஸில் இருக்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டியில் யார் யாரெல்லாம் இருந்தால் அவங்களோட சாதனைகள் என்ன, இப்போது அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சியோட பெயர் மாற்றம் என்ன, எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ தேங்க்யூ.